எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு மலைப்பாடல் பதினாறு புயலின் தொட்டில் சேவகன் தலைவணங்கி திறந்ததும் அரண்மனை மந்திரசாலைக்குள் சகுனி நுழைந்தபோது போது பீடத்தில் நன்றாக சாய்ந்து அமர்ந்திருப்பதையும் எதிரே அசலன் மோவாயை கையில் தாங்கி அமர்ந்திருப்பதையும் கண்டான் சுகதர் நின்றபடி சுவடிகளை வாசித்துக் காட்டிக் கொண்டிருந்தார் சுப்பலர் அலையும் விழிகளுடன் கால்களை மாற்றி மாற்றி அமைப்பதை கண்டதுமே அவர் எதிலும் கருத்தூன்றாமல் இருக்கிறார் என்பதை சகுனி புரிந்து அவன் உள்ளே நுழைந்ததும் சுகுதர் தலை வணங்கினார் அசலன் நீ இன்று வேட்டைக்கு சென்றிருக்க கூடாது என்று கடுமையாகத் தொடங்கினான் சகுனி ஒன்றும் சொல்லாமல் பீடத்தில் அமர்ந்தான் என்ன இருந்தாலும் அவர் அஸ்தினபுரியின் பிதாமகர் நினைத்திருந்தால் இந்த பாரத வருஷத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய மாவீரர் அவரை உதாசீனம் செய்து நீ சென்றாய் நல்ல வேலையாக சுஜலனால் உன்னை கண்டுபிடிக்க முடிந்தது சகுனி அதை கேட்டதாகவே காட்டவில்லை அவருக்கு தூது மறுக்கப்பட்டதை அவரிடம் நேரடியாக நீ சொல்லியிருக்க கூடாது என்று சுகதர் சொல்கிறார் அரச முறைப்படி நாம் அமைச்சர் வழியாக அவரது அமைச்சரிடம் அதை தெரிவித்துக்க வேண்டும் என்று அசலன் மீண்டும் சொன்னான் சுகதர் அவர் உள்ளே நுழைய வேண்டிய தருணம் அது என்று புரிந்து கொண்டார் இளவரசி தூது மறுக்கப்படுதல் என்பது சற்று சங்கடமான நிலை அதை நேரடியாக உருவாக்கினால் அத்தருணத்தில் சொல்லப்படும் சில சொற்கள் உடனடியாக எதிர்வினைகளை கொண்டு வரலாம் உணர்ச்சி மிக்க சொற்பரிமாற்றம் நிகழலாம் என்றார் பொதுவாக சொற்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில்லை அவைதான் உணர்ச்சிகளையே உருவாக்குகின்றன நாம் ஒன்றை சொன்ன பின்னரே அவற்றை உணரத் தொடங்குகிறோம் அதை சொல்லிவிட்டதனாலேயே அதை நம்பவும் அதில் நீடிக்கவும் தொடங்குகிறோம் பெரும்பாலான பகைமைகளும் சினங்களும் சொல்லிவிட்ட சொல்லை தொடர்ந்து சொல்லும் உள்ளங்களால் உருவாக்கப்படுபவை ஆம் என்றார் சுபலர் என் ஆசிரியர் என்னிடம் சொன்ன முதல் சொல்லே அதுதான் நாக்கை அடக்காத அரசன் நாடாளமாட்டான் என்றார் அவர் என்றார் சுகதர் ஆன்மா குடியிருக்கும் வீட்டின் திண்ணையில் க விடப்பட்ட கைக்குழந்தை என்று நாக்கை ஸ்மிருதி வகுக்கிறது நாக்கு நம் நலன்களை பேணத் தெரியாத பேதை சுபலர் ஏப்பம் விட்டபடி உண்மை என்றார் சுகதர் ஆகவேதான் எந்தவிதமான மறுப்பையும் மறுதளிப்பையும் உணர்ச்சிகரமாக அதில் ஈடுபடாத ஒருவர் வழியாகவே மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்று நூல்கள் வருகின்றன ஏன் ஓலைகள் வழியாக தெரிவிக்க கூடாதா என்றான் அசலன் இல்லை இளவரசை ஓலை எத்தனை விதமாக எழுதப்பட்டிருந்தாலும் அது மாறாதது என்பதனாலேயே ஓர் உறுதியை கொண்டிருக்கிறது அதை வாசிப்பவர் தன் கற்பனையை அதில் ஏற்றிக்கொள்ள இடமிருக்கிறது வாசிப்பவரின் மனமே அந்த சொற்களுக்கு பொருளளிக்கிறது எழுதுபவரின் மனமல்ல மிக மென்மையான ஒரு சொற்சொடரை ஒருவர் வன்குரலில் வாசித்து காட்டி அரைக்கோவலாக ஒலிக்கச் செய்ய முடியும் சுகதர் சொன்னார் ஆகவே அமைச்சு முறை அறிந்த அமைச்சனோ தூதனோ செல்வதே முறை கேட்பவரின் முகத்தையும் சூழ்நிலையையும் கணித்து அவன் செய்தியை சொல்ல வேண்டும் கேட்பவர் உருவாக்கும் எதிர்வினைகளுக்கேற்ப தனிந்தும் நயந்தும் தேவையென்றால் மிஞ்சியும் தன் செய்தியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் அச்செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அவர் அரச ஓலையை அளிக்கலாம் சகுனி அசைந்து அமர்ந்து சால்வையை எடுத்து மடிமீது போட்டுக்கொண்டான் பின்பு பீஸ்மர் எதையும் நேரடியாக சொல்வதை விரும்புபவர் என்று தோன்றியதே என்றான் ஆம் அதை நான் முதலில் நாளேயே கணித்தேன் இளவரசே அவருக்கு சொல் தெரிதலே தேவையில்லை அனைத்து சொற்களும் அவருடைய நெஞ்சிலிருந்து நேரடியாகவே வருகின்றன ஆனால் அதற்கு காரணம் அவர் உள்ளும் புறமும் ஒன்றேயானவர் என்பதுதான் நாம் அப்படியல்ல என்றார் சுகதர் நாம் நம் அச்சங்களையும் மையங்களையும் மறைத்துக் கொண்டுதான் பேசுகிறோம் நாம் சொல்லெண்ணாமல் பேசுவது பிழை சுபலர் உறக்கச் சிரித்து அப்படியா சொல்கிறீர் அமைச்சரே இவன் தன்னுள்ளே கொண்டிருந்த அச்சமும் மையமும் என்ன சொல்லுங்கள் என்றார் சுகதர் இளவரசை தாங்கள் பீஸ்மரை அஞ்சுகிறீர்கள் என்றார் அதுதான் முதன்மையான காரணம் அசலன் ஆஹா என்றபடி தொடையை தட்டினான் சகுனி சொல்லும் என்றான் தாங்கள் தங்களுக்கு நிகரான அரசியல் சூழ்ச்சியாளரை இதுவரை கண்டடையாதவர் அந்த தன்னம்பிக்கை கொண்டவர் தங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் பொருள் இல்லாமலாக்கும் ஒருவரை கண்டதும் நிலை குலைந்து விட்டீர்கள் அவரது சொல்லிலிருந்து வெளியிழந்த அரசன் முதிய தளபதி என்னும் இரு சொல்லாட்சிகளை தொட்டு எடுத்தீர்கள் உடனே அவர் சொல்லாத ஒன்றையும் தொட்டீர்கள் உங்களை வெல்லும் அரசியல் சூழ்ச்சியாளர் அவர் ஆகவேதான் பின்னடைந்தீர்கள் அப்படியென்றால் நான் என் தமக்கையை பற்றி சொன்னது பொய் என்கிறீரா என்றான் சகுனி இல்லை இளவரசி ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருந்தாக வேண்டும் என்பது உண்டா என்ன இளவரசி காந்தாரிக்கு இம்மனத்தில் ஓப்பில்லை என நீங்கள் உணர்ந்தீர்கள் உங்களால் அதை அனுமதிக்கவும் முடியாது ஆனால் அதற்கு முன்னரே உங்கள் அகம் நிலையெளிந்து ஆயிரம் விரல்களால் தேடத் தொடங்கி இருந்தது அப்படி ஒரு தேடல் இருந்தமையால்தான் காந்தாரிக்கு மனத்தில் ஓப்பில்லை என்பதை உடனே நுண்ணிதாக உணர்ந்து கொண்டீர்கள் மனமறுப்பையும் அவர் அறிவித்தீர்கள் சுபலர் உறக்கச் சிரித்து ஆஹா என்ற பெண் நின்ற சேவகனை நோக்கி கைகாட்டினார் சேவகன் அசையவும் சகுனி தேவையில்லை என்று அவனுக்கு சைகை காட்டிவிட்டு சுகதரை நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்றான் நான் நேற்று முதல் நிலை கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் இதுவே என் முடிவு உறுதியானது ஆனால் அது சரியானது என்று முழுமையாக தோன்றவும் இல்லை என்றான் தாங்கள் அப்படி நேரடியாக பீஸ்மரிடம் சொன்னபோது அவர் சொல் மீறுவார் அவரது அகம் நிலையளையும் என அகத்தை எதிர்பார்த்தீர்கள் அது நிகழவில்லை பீஸ்மரின் முகத்தில் எந்த உணர்ச்சி மாறுபாட்டையும் தாங்கள் காணவில்லை ஆகவேதான் உடனடியாக தலைவணங்கி அங்கிருந்து விலகிச் சென்றீர்கள் அதை எண்ணியே இரவெல்லாம் துயிலாதிருந்தீர்கள் வேட்டைக்கு சென்றதும் அதனாலேயே பீஸ்மரை தவிர்ப்பதற்காக அல்ல என்றார் சுகதர் தாங்கள் சுஜலனிடம் என்ன வினவினீர்கள் என்று கேட்டறிந்தேன் பீஸ்மர் எந்த மன வேறுபாடும் என்று அரசுக்கு படை ஆலோசனை வழங்கினார் என்றும் இளையவரை மாணவராக ஏற்றும் மந்திர சக்கரங்கள் சிலவற்றை சொல்லிக் கொடுத்தார் என்றும் கேள்விப்பட்டதும் திரும்பிவிட்டீர்கள் சுகதரே நீங்கள் சொல்வதும் பெரும்பாலும் சரியானதே தான் என்றான் சகுனி ஆனால் நான் உய்தறிந்த ஒன்றை நீங்கள் தொடவில்லை பீஸ்மர் அரசியல் சூழ்மதியாளர் அல்ல அவரை அனுப்பிய மாபெரும் அரசியல் சூழ்மதி ஒன்று அஸ்தனபுரியில் இருக்கிறது பீஸ்மர் இங்கே சொன்னவை அவர் உள்ளத்தில் இருந்து எழுந்த சொற்கள்தான் ஆனால் இந்த சூழ்மதியை அவருள் விதைத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அசலன் நீ அவர்களை அஞ்சுகிறாயா என்றான் அஞ்சவில்லை ஆழம் தெரியவில்லையே என எண்ணினேன் என்றான் சகுனி சுகதர் ஆம் சத்தியவதியை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்றார் மந்தனாவைச் சேவகன் வந்து வணங்கி விருசுகன் வந்திருப்பதை சொன்னான் சுகதர் இளவரசர் பீஸ்மரின் மாணவராகவே ஆகிவிட்டார் பாரத வருஷம் முழுக்க அத்தனை நாடுகளிலும் பீஸ்மருக்கு உளம் சேர் மைந்தர்கள் உள்ளனர் என்று சூதர்கள் சொல்லுவார்கள் எங்கும் ஒருவர் அமைந்துவிட்டார் என்றார் விருசுகன் உள்ளே வந்து தலை வணங்கிவிட்டு பீடத்தில் அமர்ந்து கொண்டான் சுபலர் பீஸ்மர் எப்போது கிளம்புகிறார் என்றார் இன்னும் இருநாளிகையில் தாங்களும் தமையனாரும் அரசகோலத்தில் கோட்டை வரை வந்து வழியனுப்ப வேண்டும் பட்டத்தை யானையும் அரசுபரியும் அமைச்சும் அங்கே செல்ல வேண்டுமென அமைந்திருக்கிறேன் வைதிகரும் சோதரும் வருவார்கள் இன்றுவரை நாம் எவருக்கும் இத்தகைய வழியனுப்புதலை அளித்ததில்லையே என்றான் அரசலன் இதற்கு முன் நம் அரசுக்கு சக்கரவர்த்திகள் வந்ததும் இல்லை என்று விசகன் உரத்த குரலில் பதில் சொன்னான் சகுனி பிதாமகர் உன்னிடம் என்ன சொன்னார் என்றான் எதை பற்றி என்று சகுனி மிக கவனமாக காந்தாரத்தின் வரவேற்பு பற்றி என்றான் விருசகன் மூத்தவரை நீங்கள் உங்கள் செய்கைகளால் அவர் வருந்துகிறாரா என்று கேட்கிறீர்கள் அல்லவா என்று நேரடியாக கேட்டான் சகுனி புன்னகை செய்து நீயும் உன் குருநாதரின் பேச்சு முறைகளை கற்றுக்கொள்கிறாயா என்றான் மூத்தவரை பிதாமகர் தூது நிறைவேறாமை குறித்து மனம் வருந்துவதாகச் சொன்னார் உண்மையில் அவர் வருந்துவதை நானும் உணர்ந்தேன் அவர் வருந்துவது அரசுக்காக அல்ல தன் மைந்தன் துர்திராஷ்டனுக்காக என்று அறிந்தபோது விலை இழந்த அந்த இளவரசன் மேல் எனக்கு பொறாமையே இழந்தது என்றான் விருசகன் சற்று முன்னர் காந்தாரியைக் கண்டு ஆசியளித்துவிட்டு அவர் ரதமேறிய போது நானும் சென்றேன் என்னிடம் இளவரசி பேரழகி என்றார் அவளுடைய நீலக்கண்களும் தூய வெண்ணிறமும் பாரத வருஷத்தின் தெற்கிலும் கிழக்கிலும் அறியவை என்றார் அப்படிப்பட்ட அழகியை வெளியிழந்தவனுக்கு மனம் செய்து வைப்பது என உணர்வதாக அவர் சொல்லப் போகிறார் என நான் நினைத்தேன் ஆனால் அவர் நெடுமூச்சு விட்டு அவளை என் குளம் இழப்பதை எண்ணும்போது துயரமே எழுகிறது என்றார் விருசகன் சொன்னான் என் மைந்தன் கையிலிருந்து மணி ஒன்று தவறிச் செல்கிறது என்று அவர் சொன்னபோது என் மனம் மலர்ந்தது ஆம் மூத்தவரை அவருள் இருந்தது ஒரு அரசியலறிஞனோ விவேகியோ ஞானியோ வெளிப்படுவதை விட கனிந்த முது ஒருவர் வெளிப்படும் தருணங்களையே நான் விரும்புகிறேன் விருசகனின் மலர்வை சுபலர் புன்னகையுடன் கவனித்து சுகதரை நோக்கி வெளியசைத்தார் சகுனி பேச்சை மாற்ற விரும்பினான் சுகதரை வேற என்னென்ன ஓலைகள் வந்துள்ளன என்றான் சுகதர் பேசுவதற்குள் நாம் சற்று மதுவருந்தி உணவுண்ட பின் ஓலைகளை கேட்கலாம் என நினைக்கிறேன் பூசணையில் அவ்வளவு நேரம் நின்றது கலைப்பை அளிக்கிறது என்றார் சுபலர் சகுனி முதன்மையான ஓலைகளை முடித்து விடுவோம் என்றதும் சுபலர் ஆம் அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் என்றார் அசலன் தந்தையை நோக்கி புன்னகை புரிந்தான் இளவரசை நம்முடன் மன உறவை விளையும் எட்டு மன்னர்களின் ஓலைகள் வந்துள்ளன என்ற சுகதர் ஓலைகளை எடுத்தார் விருசகன் மகதன் மனம் மறுத்த செய்தியை அதற்குள் ஒற்றர்கள் வலியறிந்து விட்டார்கள் என்றான் அது இயல்புதானே என்றான் அசலன் லோமசன் கேகேயன் என் சகலன் மூவரும்தான் தான் சற்றேனும் மரபுள்ள மன்னவர்கள் பிறர் சென்ற நூற்றாண்டுகளில் உறவுகுவாகி வந்த சிறுகுழு மன்னர்கள் என்றான் சுகதர் சுபலர் லோமசனுக்கும் கேகையனுக்கும் வயதாகிவிட்டதே என்றான் லோமேசனுடன் நானே இணைந்து சுயம்பரம் ஒன்றுக்குச் சென்றிருக்கிறேன் அசலன் ஆம் ஆனால் இளவரசர்களாக இருப்பவர்கள் வெறும் வேடர்களும் படகோட்டிகளும் ஆயிரம் படை வீரர்களை திரட்டிக்கொண்டு ஒரு கோட்டையும் கட்டிக்கொண்டால் தங்களை அரசர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள் என்றான் ரோருகனையும் பாடலனையும் அரசர்களாக எப்படி எண்ண முடியும் நம் மூதாதை காலத்தில் அவர்கள் நம்மிடம் படகோட்டிகளாக இருந்தார்கள் சுகதர் அரசே நம் முன் உள்ளவை இரண்டு வழிகள் நம்மிடம் உறவை நாடும் ஏதேனும் ஒரு சிறிய சத்திரிய அரசுக்கு மகற்கொடை நிகழ்த்துதல் அந்நாடு இங்கே சிந்துவின் கரையில் இருக்குமென்றால் நம்மை ஆதரிக்கும் ஒரு சத்திரிய குலத்தின் பின்புலம் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அவ்வுறவில் எப்போதும் ஒரு சிறு முரண்பாடு இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் நம்முடைய செல்வத்தை கண்டு நம்மை நாடி வருகிறார்கள் சொல்லப்போனால் தங்கள் குலத்தைப் பற்றிய பெருமிதத்தை நமக்கு விலைக்கு விற்கிறார்கள் அவர்கள் அந்த இழிவுணர்ச்சி அவர்களை ஒருபோதும் அமை அமைதி இழக்கச் செய்யும் ஆகவே நம்மை சிறுமைப்படுத்த முயல்வார்கள் சுகதர் தொடர்ந்து சொன்னார் அவர்களுக்குள் நம் நாட்டை வென்று உத்தரப்பதம் மீதான ஆதிக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமென்றால் அது பெரிய மோதலாக மாறவும் கூடும் பொதுவாக சத்திரியர்கள் ஆதிக்க எண்ணம் கொண்டவர்கள் தங்களை விட குறைந்தவர்களுடன் அவர்கள் மன உறவு கொள்வதே ஆதிக்கத்துக்காகத்தான் உத்திரபதம் என்னும் பொன்மலை மேகம் பாரத வருஷத்தின் அனைத்து சத்திரியர்களையும் கவர்கிறது திருசகன் ஆனால் அவர்களில் எவரும் இங்கே ஆட்சி செய்ய முடியாது இந்த பாளைய நிலம் நம்மால் மட்டுமே ஆளப்படக்கூடியது என்றான் ஆம் ஆனால் நம் அரசையே அவர்கள் கைப்பற்றி கொண்டால் இளவரசியின் மைந்தனை இங்கே அரசனாக்க முடிந்தால் என்றார் சுகதர் சத்திரியர் அதையே திட்டமிடுவார்கள் சுபலர் ஆம் நானும் அவர்களில் பலருடன் மது அருந்தி இருக்கிறேன் எப்போதும் அதிகாரம் பற்றியே பேச்சு வேட்டைக்கு செல்லும் போது கூட ஒருவரை இன்னொருவர் வெல்வதையே பேசிக்கொண்டிருப்பார்கள் என்றார் நம் இரண்டாவது வாய்ப்பு சிறிய அரசர்கள் அவர்களிடம் குளம் இல்லை ஆனால் அவர்களை குடித்தலைவர்கள் என்னும் நிலையிலிருந்து தனியரசர்களாக ஆக்கிய அந்த காரணம் அவர்களுடன் இருக்கிறது நதிப்பாதையோ மலைக்கணவாயோ சந்தைகளோ விளைநிலங்களோ ஏதோ ஒன்று அது நம் கட்டுப்பாட்டுக்கு வரும் நாமளிக்கும் மகட்கொடையால் மகிழ்ந்து நம்மிடம் பணிந்து நன்றியுடன் இருப்பார்கள் இளவரசி விரும்பும் இளையவனை நாம் தெரிவு செய்யவும் முடியும் நாம் இதை ஏன் உடனே விவாதிக்க வேண்டும் ஓலைகளை தொகுத்து ஒட்டுமொத்தமாக சிந்தித்து முடிவெடுப்போமே என்றார் சுபலர் இன்னும் ஒரு நாளிகையில் பீஸ்மர் கிளம்புகிறார் அசலன் ஆம் இது உடனடியாக முடிவு செய்யப்பட வேண்டியதல்ல என்றான் சுகதர் அரசே இதை உடனே முடிவு செய்ய வலுவான காரணம் ஒன்றுள்ளது ஆகவே தான் ஓலைகளை உடனே கொண்டு வந்தேன் என்றார் என்று மாலை உஷ்ணபதத்திலிருந்து என் ஒற்றன் ஒரு செய்தி கொண்டு வந்தான் மகதத்திலிருந்து தூதர்கள் இருவர் நம் நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் நாளை இங்கு வந்து சேரக்கூடும் சகுனி என்ன செய்தி என்றான் சுகதர் மகத மன்னர் விருகத்திர தன் இளவரசர் பிரகர்த்தனுக்கு காசி மன்னர் பீமதேவர் மன்னன் மகளை பணி மணந்து பெற்ற இரு மகள்களை மனம் புரிந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறார் அணிகை அன்னதை என்னும் அவ்விரு இளவரசிகளும் இரட்டையர் அஸ்தினபுரிக்கு பிதாமகர் தூக்கி வந்த அவர்களின் தமக்கியரை விட அழகில் சிறந்தவர்கள் காசி மன்னன் மனக்கொடைக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறான் மகதமும் காசியும் வரும் ஆவணி மாதத்தில் மணமங்கலத்தை நிகழ்த்த இருக்கின்றன என்றார் நம்மை அழைக்கிறானா என்றார் சுபலர் அரசே மணக்கொடை நிகழ்வதற்கு மூன்று மாதம் முன்னரே மன்னர்களுக்கு வழி அனுப்பது முறை அதன்படி நமக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றார் சுகதர் சுபிலர் சினத்தால் உரத்த குரலில் நம்மை அவமதித்த பின்பு இப்படி ஒரு அழைப்பை அனுப்புவான் என நான் என்னவே இல்லை என்றார் அசலன் காசியை ஏன் மகதன் தேர்ந்தெடுத்தான் அமைச்சரே என்றான் கங்கை முழுமையான ஆதிக்கத்தை மகதம் விரும்புகிறது கங்கை கரை துறைகளை கொண்டிருக்கும் நகரத்தையே அவர்கள் விளைவார்கள் என்று சுகதர் சொன்னார் அத்துடன் அவர்கள் அஸ்தினபுரியை அஞ்சுவதும் தெரிகிறது அஸ்தினபுரி மீது தீரா பகை கொண்டுள்ள காசி நாட்டை மன தெரிவு செய்தது அதற்காகவே என்றான் விருசகன் சகுனி மெல்லிய குரலில் நமக்கு தூதாக வருபவர் யார் என்றான் சுகதர் சுகதர் அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் அரசே நம்மிடம் அனுப்பப்பட்டிருப்பவர் உக்கரர் எனும் சூதர் என்றார் மந்தன அவை அமைதியாகியது சுகதர் சகுனியை பார்த்தபடி பேசாமல் நின்றார் சில கணங்களுக்கு பின் சுபலர் தன் கணத்த உடலுடன் அசைந்தபோது பீடம் முனகியது சூதரா என்றார் அசலனை ஒரு முறை நோக்கிவிட்டு ஒருவேளை அமைச்சராக இருக்கலாமோ என்றார் இல்லை அவர் ஒரு பாடகர் மட்டுமே என்றார் சுகத்தர் அசலன் சத்திரியர்களோ பிராமணர்களோதென அனுப்பப்பட வேண்டும் என்றான் விருசுகன் கடும் சினத்துடன் தந்தையே இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை அந்த சவுக்கை அனுப்பியதுக்கு நிகர்தான் இது தேரோட்டும் சூதனை அனுப்பி நம்மை இழிவுபடுத்தியிருக்கிறான் மகதன் பந்தல் அமைக்கும் சிற்பியையும் சமையல் செய்யும் சோதனையும் தான் சூதர்கள் செல்வார்கள் குடித்தலைவர்களை அழைக்கவும் சூதர்கள் தான் செல்வார்கள் என்றான் அவன் எந்த உணர்ச்சியுடன் சொல்கிறான் என்று அவர்களுக்கு புரியவில்லை விருசகன் இதையும் நாம் விட்டுவிட்டால் இங்கே நாம் அரசுடன் இருப்பதற்கே பொருள் இல்லை என்றான் நாம் என்ன செய்ய முடியும் இளவரசே என்றார் சுகதர் படை கொண்டு செல்வோம் சுகதர் அவ்வளவு தொலைவுக்கு நம்முடைய படைகள் செல்ல முடியாது அந்த எல்லை வரை நமக்கு படைத்துணை அளிக்கும் நாடே இல்லை பன்னிரண்டு நாடுகளை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்றார் அப்படி என்றால் நாம் என்னதான் செய்வது இந்த அவமதிப்பை பொறுத்துக்கொண்டு வாழவிருந்தால் அச்செய்தியை அவன் எப்படி எப்படியேனும் அந்த மன நிகழ்வில் அனைத்து சத்திரியர்களும் அறியும்படி செய்வான் சொல்லப்போனால் அனைவரும் எப்போது நம்முடைய எதிர்வினை என்ன என்று அறியவே காத்திருக்கிறார்கள் என்றான் விருசகன் நாம் நம் வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்து ஓர் ஓலை அனுப்பினால் என்ன என்றான் அசலன் சுபலர் ஆம் அதை செய்யலாம் என்ற பின் சகுனியை பார்த்தார் சகுனி பேசாமல் சரிந்த கண்களுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அந்த கடிதத்தை நாம் ஒரு சூதரிடம் வேண்டுமென்றால் கொடுத்தனுப்பலாம் என்றார் சகுனி அதற்கும் பேசாமல் இருந்ததைக் கண்டு அவர் பிறரை பார்த்தார் பின்பு தன் கைகளை மார்பின் மேல் கட்டிக்கொண்டு பெருமூச்சு விட்டார் சகுனி சற்று நேரம் தன்னுள் ஆழ்ந்து இருந்தான் அங்கிருக்கும் அனைவரும் தன்னை கவனிப்பதை அவன் அறியவில்லை போலிருந்தது பின்பு நிமிர்ந்து சுகதரே நாம் பால் குடித்து விலகிய ஒரு குதிரைக்குட்டியை அனுப்புகிறோம் என்றான் சுகதர் சில கணங்கள் திகைத்த பின் முகம் மலர்ந்து ஆம் அதுவே மிகச்சிறந்த பதில் மிகச்சிறந்த பதில் என்றார் விரசகன் அதற்கு என்ன பொருள் அமைச்சரே என்றான் இளவரசை அவர்கள் நமக்கு அனுப்பிய குதிரைச் சவுக்கு இங்கே உள்ளது நம் குதிரைக்குட்டியை அனுப்பினால் அதன் பொருள் ஒன்றை அக்குதிரை வளர்ந்த சேனம் மாட்டப்படுவதற்குள் நாம் அங்கே படையுடன் வருவோம் என்கிறோம் தைரியம் இருந்தால் அக்குதிரைக்குட்டியை கொல்லாமல் கொட்டடியில் வைத்து வளர்த்து கொண்டு காத்திரு என்று அறை கூவுகிறோம் மன நிகழ்வில் வந்து சேரும் அக்குதிரைக்குட்டியை மகதன் மறைக்க முடியாது அரைகோவலை ஏற்றேயாக வேண்டும் அரைகோவல் அத்தனை வெளிப்படையாக இருக்கையில் மகதத்தின் எதிரிகள் பலர் நம்முடன் சேர வழியிருக்கிறது ஆனால் உடனடியாக ஓர் போர் தவிர்க்கப்படுகிறது என்றார் சுபலர் அது நல்லதுதான் நாம் நம்மை மேலும் வலிமைப்படுத்திக் கொள்வோம் சுகதர் நாம் நம் நிதி வல்லமையால் இங்கே பெரும் படையை திரட்ட முடியும் சோனகர்களின் படைகளை கூட திரட்டிக்கொள்ள முடியும் அடுத்த நான்காண்டுகளுக்குள் நாம் சென்று அந்த குதிரையை பிடித்து கொண்டு வர வேண்டும் அதை இங்கே கொண்டு வந்து ஒரு செய்வோம் என்றால் நம் குலத்தை பற்றி மகதன் எழுப்பிய வினாவுக்கும் பதில் அமைந்துவிடும் அந்த புரவியின் சேனத்தில் மகதனை கட்டி இழுத்து வருவோம் என்றான் சகுனி அப்போது மந்திரசாலையிலிருந்து அரண்மனைக்கு செல்லும் மறையின் கதவு மெல்ல அசைந்தது சகுனி உள்ளே வருக இளவரசி என்றான் சுகுதர் தாங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருப்பதை முன்னரே அறிவோம் இளவரசி தங்கள் சொல் இங்கே வரவேற்கப்படுகிறது என்றார் நான் மந்திரசாலையில் வந்து பேசவில்லை இல்லை அமைச்சரே அது நன்றாக இருக்காது நான் இங்கிருந்தே சொல்கிறேன் என்று காந்தாரி மெல்லிய குரலில் சொன்னாள் சகுனி அவ்வண்ணமே என்றான் தம்பி நம்மை பாரத வருஷமே பார்த்து கொண்டிருக்கிறது என்று நீ சொன்னாய் அந்த மேடையில் நாம் முன்வைக்க வேண்டியது நம்முடைய தானா என்றாள் காந்தாரி நம்மை பிறர் சினம் கொள்ளச் செய்ய முடியும் என்பதே ஒரு இழிவல்லவா சகுனி திகைத்தவன் போல உடலை முன்னகர்த்தி ஆமக்கா ஆனால் என்றான் தம்பி அந்த மேடையில் நம்முடைய நிமிர்வும் கனிவும் நட்பும் முன்வைக்கப்படட்டும் நம் அரண்மனையின் மிகச்சிறந்த சூதர் குழுவும் தாசியர் குழுவும் அவர்களுக்கு மனப்பரிசலாக அனுப்பப்படட்டும் அவர்கள் ஒருபோதும் கண்டிராத காப்பிரி நாட்டு நவமணிகளும் யவன பொன்னும் வீதர்களின் பட்டும் மலிக்கப்படட்டும் பாரத வருஷமே அவற்றை கண்டு வியக்க வேண்டும் ஆணை என்றான் சகுனி தம்பி அங்கிருக்கும் சத்திரியர் நம் நட்பையே நாடுபவர்கள் என்று உணரட்டும் நாளை நம் பாரத வருஷத்தை வெல்ல படை கொண்டு சென்றால் நம்முடன் வந்து சேர சத்திரியர்கள் அங்கே இருக்க வேண்டும் அவர்களில் எவர் நம்முடன் இணைவார்கள் என்று இன்று நாம் சொல்ல முடியாது காந்தாரி மெல்லிய திடமான குரலில் ஒருவேளை நாளை நாம் அஸ்தினபுரியிடமே போர் புரிய நேரிடலாம் அப்போது மகதன் நம்முடன் சேரவும் கூடும் என்றாள் ஆம் உண்மை இளவரசி இதைவிட சிறந்த அரசுரை இங்கே நிகழப்போவதில்லை என்றார் சுகதர் அமைச்சரே அத்துடன் என்னை மனம் புரிய மறுத்தார் என்பதற்காக ஒருவர் மேல் நான் பகை கொள்வது என் பெண்மையை சிறுமை செய்கிறது அவர் நலம் பெற்ற நன்மக்களுடன் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தவை என் மனம் எழுகிறது என்று காந்தாரி சொன்னார் அவ்வண்ணமே செய்வோம் என்றார் சுபலர் சகுனி எழுந்த கதவை நோக்கி ஓரடி எடுத்து வைத்து அக்கா தங்களை நான் நினைவறிந்த நாள் முதலே அறிவேன் ஆனால் என் அன்பு தங்களை தமக்கையாக மட்டுமே காட்டிவிட்டது நீங்கள் சக்கரவர்த்தினி மாமன்னர்களின் மணிமுடிகள் வந்து வணங்க வேண்டிய பாதங்கள் கொண்டவர் பாரத வருஷத்தின் அனைத்து மக்களுக்கும் அமதூட்டும் பாட்கடலை நெஞ்சிலேந்து ஏந்தியவர் அப்பதவியை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு இழிவே என்றான் சகுனியின் குரலில் அந்த உணர்ச்சியை ஒருபோதும் அவர்கள் எவரும் கண்டிருக்கவில்லை சிறுமன்னன் ஒருவனுக்கு துணைவையாகி நீங்கள் செல்வதை எண்ணி பார்க்கவே முடியவில்லை அக்கா நீங்கள் அஷ்டினபுரியை ஆள வேண்டும் நான் வாளுடன் உங்கள் அருகே நிற்கிறேன் பாரத வருஷத்தையே வென்று உங்கள் பாதங்களில் போடுகிறேன் அருள் புரிய வேண்டும் என்றான் நான் உன் கனவுகளை எப்போதும் பகிர்ந்து வந்திருக்கிறேன் தம்பி என்றாள் காந்தாரி சகுனி கை கூப்பினான் விருசுகன் பரபரப்புடன் அப்படியென்றால் என்றால் நாம் பீஷ்மனிடம் தெரிவித்து விடலாம் அல்லவா அஸ்தினிபுரியுடன் நம் மன உறவு கொள்கிறோம் என்று அரசுமுறையாக அறிவிக்க வேண்டும் அல்லவா என்றான் உன் விருப்பம் நிறைவேறுக தம்பி என்றாள் காந்தாரி சுபலர் மகளை அஸ்தினிபுரியின் இளவரசன் வெளியிழந்தவன் என்பது என்று தொடங்கவும் காந்தாரி இடைமறித்து அனைத்து சத்திரியர்களும் தான் தந்தையே என்றாள் அசலன் தம்பி அறிவிப்பை வெளியிடலாமா விருசகனே நேரில் சென்று பீஷ்மரிடம் சொல்லட்டும் அறிவிப்புடன் சத்தியவிரதரை தொடர்ந்து அனுப்புவோம் என்றார் ஆம் அதுவே முறை என்றான் சகுனி மலை தொடரும்